வணக்கம், நான் மாரிமுத்து. காதலும் கடந்து போகும் இது ஒரு வேர்ல்டு சினிமான்னு சொன்னால் உங்களை ஏற்றுக்க முடியுமா? எஸ், மை டியர் டிஸ்ப்ரோட்டோ அப்படின்ற சவுத் கொரியன் மூவி தான் இவங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க. ரீமேக் படங்கள் அப்படின்னாலே அந்தந்த மொழிக்கு மாத்திரம்னு சொல்லிட்டு சொதப்பி வச்சுருவாங்க. ஆனால் நலன்குமார் சாமி பர்ஃபெக்டாக எடுத்திருக்காரு. இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லுவேன். இந்த படத்தை நான் ஏன் வேர்ல்டு சினிமான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் லவ் ஃபெயிலியராக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அதை கடந்து போயிடுவீங்க. அந்த ஃபீலிங்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அப்படி என்ன தான் அந்த படத்தில் சீன்ஸ் இருக்குது பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் போட முடியும். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கதிர் சில்க்கு பாரில் பிரச்சனை சொல்லிட்டு தட்டி கேட்க போவார். அப்போது இவரை போட்டு போட்டி போட்டி எடுப்பாங்க. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி அட்டிங் அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்டு திருப்பி வந்துனே இருப்பார் கெத்தா. இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறத விட அது நம்ம கையை மீறி போயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நண்டு வந்துடணும். ஏன்னா சந்தோஷமோ துக்கமோ அதை நாம் நினைக்கிறது தான் இருக்கு. கதிரும் யாழினியும் ஹோட்டலில் சாப்பிட போயிருப்பாங்க. அப்போது வேலையில்லா திண்டத்தை பற்றி அழகாக சொல்லியிருப்பாங்க. நம்ம நாட்டில் தான் வேலை இல்லைன்னு சாப்பிட்டா இருக்காங்க, வெளிநாட்டில் வேலை கேட்டு தும்சம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் கதிர். அப்போ யாழினி போகிறே வரும். உடனே அவர் சொல்லுவார், ஹெய் எல்லாம் மின்னு சாப்பிடுன்னு, வேலை கிடைக்காதோ தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த சீனில் வேலை கிடைக்கலாம் என்ன, உன் வாழ்க்கையை முடிஞ்சிடுமா இல்லை முடிச்சுக்கணுமா அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கைன்றது அது மாதிரி போயிட்டே இருக்கும், அது கூட போயிட்டே இரு அப்படின்றத அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய ரவுடிங்களாம் அவங்க கொலை பண்ணிவிட்டு அவங்க கீழே இருக்கிற சின்ன பசங்களை சரண்டராக சொல்லுவாங்க. அப்படி சரண்டராக சொல்லும்போது, நீ வெளியே வாடா உன்னை ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெளியே வந்தால் ஒரு மயிரும் பிடுங்க மாட்டாங்க. இது இந்த படத்தில் அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஒரு சீனில் கதிர் சொல்லுவார், என்னண்ணா ஜெயிலுக்கு போயிருந்தா ராஜா மாதிரி பார்த்துக்கணும்னு சொன்னேன்னு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு கதிரோட பாஸ் சொல்லுவார், ஆமாடா ராஜா மந்திரிலாம் ஜெயிலுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு வாய் தவிர சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு, நான் அப்படி சொல்லலடா அப்படின்னு சொல்லி மழுப்புவார். இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கேட்டு ஜெயிலுக்கு போகணுங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. நாம் பட்டு தான் திருணும்னு கிடையாது, இந்த மாதிரி படத்தை பார்த்தும் திருந்தலாம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நீதான் ராஜா நீதான் மந்திரி அப்படி இப்படின்னு சொன்ன, இப்போ வந்து இப்படி கேட்குறேன், ராஜா தளபதி எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்புகிறோம், நாங்களாம் முட்டாளா? ஒரு கடையில் ரெண்டு சின்ன பசங்க திருடுவாங்க. அப்போ அந்த கடையில் வேலை செய்வார் சொல்லுவார், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா அவங்க எல்லாம் பார்த்துவாங்க அப்படின்னு. அது கதிர் சொல்லுவார், விடு சார் சின்ன பசங்க, ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துட்டாங்கன்னா கிரிமினல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேறு லெவலு. நம்மளே கூட ஒரு சின்ன பையன் சின்ன தப்பு பண்ணிட்டான்னு வச்சிங்களேன், அவனை போய் அடிச்சு நொறுக்கிட்டோன்னு வச்சிக்கோங்க, அடுத்த முறை என்ன நெத்தே அடிச்சிடல உன்னை எப்படி மண்டையை உடைய மாதிரி சொல்லி செங்கல் தூக்கின்னு வருவான். நம்மளை சுற்றிகளும் நல்லவங்களாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களும் நல்லதாக வளரும். ஒரு குழந்தை யாரோ சிகரெட் அடிக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கு, இவங்க அதை இழுக்கிறாங்க, அதில் என்ன இருக்குது, நம்மளும் இழுத்து பார்ப்போமே அப்படின்னு தோணும். சின்ன பசங்க ஒரு ரெண்டு மூணு போலீஸ் பார்த்தாங்க ஐயா கிரிமினல் ஆகிடும். பல பேர் செய்யற தப்ப தெரிஞ்சு செய்யறது கிடையாது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்களை செய்ய வைக்கிது. ஒருவேளை அந்த தப்பை நீங்க மன்னிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அந்த தப்பை திருப்பி செய்யவே மாட்டாங்க. ஒரு சீன்ல முரளின்ற பையன் சொல்லுவான், நல்ல வேலையா சேகரனா அந்த வேலையில சேர்த்து விட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அப்ப கதிர் சொல்லுவாரு, ஏண்டா ஏதோ பேங்க் உத்தியோகத்தில் சேர்த்து விடுன்னு சொல்ற, இதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னு கலாய்ப்பாரு. இந்த சீன்ல இருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாம், ரவுடிசம் பண்ணுறவங்க தான் தெரியும் ரவுடிசம் எவ்வளோ கேவலமான ஒரு குழப்பன்னு. யோ என்னையா லவ் ஸ்டோரி பற்றி பேசணும்னு நினச்சா ரவுடிசத்தை பற்றி பேசுகிற, இப்படிப்பட்ட ஒரு ரவுடி 200 கூட குடம் வாங்கின்னு வரேன் அப்படின்னு கேட்குறதெல்லாம் வேறு லெவல் சீனு. நம்மளால் தான் வேலைக்கு போக முடியாது, அப்படி எங்கேயோ வேலைக்கு போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு உணர்ந்தவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க முடியும். ஏய் ஒரு 200 வந்த கொடு, ஏ குடம் வாங்கி வரேன் காசு கொடு. உண்மையாவா? ஒரு சீனில் கதிர் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருப்பார். அப்போ யாழினி வந்து, சார் சாப்பிட போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த வழி யார் யாரெல்லாம் சென்னைக்கு போயிட்டு வேலை தேடி பசியில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே புரியும். அக்கம் பக்கம் பார் அம்மா அப்பா யார், சுற்றும் முற்றும் பார் உன் சொந்தம் பந்தம் யார் அப்படின்ற பாட்டில் குப்பை தோட்டில் குப்பை போகிற மாதிரி ஒரு சீன் வரும். பேச்சுலர் ரூமில் இருந்தவங்களாம் தெரியும் குப்பை தூக்கி போகிறது எவ்வளோ சோம்பேறித்தனமான ஒரு விஷயன்றது. ஒரு ரவுடிக்கும் ஐடி ஜாப் தேடுற பொண்ணுக்கும் நட்பு வந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த ஒரு செல்ஃபியில் கன்வே பண்ணியிருப்பார் நலன் குமாரசாமி. இதை விட இந்த சீனை பெஸ்ட்டாக கன்வே பண்ணவே முடியாது. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும், சந்தோஷ் நாராயண் வேறு லெவலில் போட்டிருப்பார். செலுக்கு பாரில் அடித்த பசங்களை அடிக்கிறதுக்காக கதிரும் முரளியும் போய் நிற்பாங்க. அப்போ கதிர் கேட்பார், டேய் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்களா டயர்டாக இருக்காங்களா? அதுக்கு முரளி சொல்லுவான், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கானுங்க அப்படின்னு. அது கதிர் சொல்லுவார், அப்போ வெயிட் பண்ணு டயர்டாகட்டும். இதில் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அவனுங்க கரெக்டாக தெரிஞ்ச பசங்க, அவனை அடிக்கணும்னா
கோபம் மட்டும் பத்தாது, விவேகமும் வேணும். நமக்கான வாய்ப்பு கிடைக்க வரைக்கும் காத்திருக்கணும். ஒரு சில வாய்ப்புகள் லைஃப்பில் ஒரு தடவை தான் வரும், அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக அதை நினச்சே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் சான்ஸை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். யாழினி இன்டர்வியூ வர்றதுக்காக இவர் கொஞ்சம் நேரம் போய் சமாளிச்சுட்டு இருப்பார். அப்போது யாழினி வந்தது தெரிஞ்சிடும். வெளியே வந்து எல்லோரும் செக்யூரிட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கும்போது யாழினி ஆப்போசிட்டில் வந்துட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே நானே போய்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இவர் நடந்து வந்துகிட்டே இருப்பார். யாழினி கதிரை பார்ப்பாங்க, ஆனால் கதிர் யாழினி பார்க்கவே மாட்டாங்க. ஒருவேளை கதிர் பார்த்து ஓ இந்த பொண்ணுக்காக தான் இந்த இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு யாராவது கேட்டு போகிறான்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டே போயிடுவார். யாழினி வெளியே நிற்கும்போதே தெரியும் யாழினி கண்டிப்பாக வேலை கிடச்சிச்சின்னு. இப்போ கதிர் வந்து ரோட்டில் நின்று பார்த்துட்ருக்காரு. இப்போ வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக ஏதோ சாஃப்ட் காரணம் இல்லை, கண்டிப்பாக இவன் மேலே லவ் வந்துடும், தேவையில்லாத பிரச்சனை, நாளைக்கு ஒரு இவர் வந்து கொலை பண்ண போகிறார். இப்போ போனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு தர்ம சங்கடமான நிலை வந்துடும் தெரிஞ்சு அப்படி திரும்பி போயிடுவார். ஒருத்தரை நேசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்க மாட்டேங்க. கதிர் காதலை சொல்லாததுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. நம்ம ஒரு ரவுடி இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நம்ம வந்து லவ் சொல்லலாமா, சொன்னால் என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களும் இருக்குது. அதனால தான் கடைசி வரையும் சொல்லாமலே போயிட்டாரு. இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், லவ் யார் வேணால் பண்ணலாம், ஆனால் கல்யாணத்தில் முடியணும் அப்படின்னா இந்த சமுதாயம் வைக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டால் லவ் ஃபெயிலியர் தான். இப்போது கதிர் ஒரு கொலை பண்ண போகிறாரு, முரளின்ற பையன் சரண்டர் ஆக போகிறாரு. கதிர் சொல்கிறாரு, டேய் நீ போயிடுறா பெட்ரோல் பங்க் அப்படின்னு வேலையை பார்த்து போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அந்த பையன் அடம் பிடிக்கிறான், நான் போக மாட்டேன்னு அவனை அடித்து தடுத்துறாரு. இந்த மனசு இருக்குல்ல, அதான் சார் கடவுள். இன்னொரு தடவை ஏழை அவங்களோ சேர்ந்து சுற்றுல பார்த்தேன், வெட்டி போட்டு நம்ம கஷ்டப்படும் போது சில பேர் நம்ம கூட வந்திருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்றத ஒரு கனவு அப்படின்ற ஒரு சீன் மூலயமா இந்த படத்தில் எக்ஸலண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. காதலும் கடந்தும் கிளைமேக்ஸு எல்லாருமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா எல்லாருமே பிடிச்சவங்க யாரோ ஒருத்தவங்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சிருப்போம், மறுபடியும் அவங்க லைஃப்பில் உதவியாக பார்த்துட மாட்டோமா அப்படின்னு இயங்கிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு சீனு படத்தில் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியே இருக்கும். நாமளே நமக்கு பிடிச்சவங்களை பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, அதுதான் அந்த படத்தோட வெற்றி. இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு தோணும். இந்த படத்தை நீங்கள் ஒரு சாயம் போன வாழ்க்கைன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டர்கோய்ஸ் அப்படின்ற கலரு இந்த மூடை உங்களுக்கு செட் பண்ணுது. இந்த கலர் தான் அது, மேக்ஸிமம் இந்த கலர் ட்ரெஸ் தான் எல்லாருமே போட்டிருப்பாங்க இந்த படத்தில். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு பொருள் கலர் இந்த கலரில் காட்டுவாங்க. தினேஷ் கிருஷ்ணன் இந்த படத்துக்கு சினிமா டைரக்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கேமரா ஆங்கிள்ஸ். குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு மேலேங்கேயும் அப்படியே அலைபாயும். இது நம்ம ஒரு குழப்பமான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்றத அழகாக நமக்குள்ள கருதுது. இந்த படத்தில் யாழினி கேரக்டர் தான் வந்து லீடிங் ரோல் பண்ணுறாங்க. ஆனால் கதிர் கேரக்டரும் அதுக்கு ஈக்குவலாகவே வந்து நிற்குது. அது காரணம் விஜய் சேதுபதியோட பர்ஃபார்மன்ஸ் தான். மை டியர் டிஸ்பிரட்டோ இந்த படமும் நான் பார்த்தேன். இந்த சீன் வந்து தமிழில் கிடையாது, கொரியன் படத்தில் தான் வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னா யாழினி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க, அப்போ வந்து பாட சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, அப்போ வந்து அழுதுகிட்டே போயிடுவாங்க. ஆனால் கொரியன் படத்தில் அந்த பொண்ணு நின்று இப்படி தான் ஒரு இன்டர்வியூ நடத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேட்டு போகும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மை டியர் டெஸ்பிரோ படத்தில் அப்பா பொண்ணு பாசத்தை காமிக்கிறதுக்காக இவங்க பொண்ணு வந்து ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அந்த ட்ரெயினை வந்து ரொம்ப தூரம் போகிற வரைக்கும் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக ரீமேக் பண்ணியிருந்தாங்க தமிழ் படத்தில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.